கொண்டாடுகின்றனர். காமராஜர் ஆட்சியில் தமிழ்நாட்டில் சுமார் 30,000 ஏரி குளங்களை சீர்படுத்த ₹28 கோடி செலவிடப்பட்டது. காமராஜர் விருதுநகரில் இருந்து சென்னைக்கு கொண்டு வரப்பட்ட ஒரே சொத்து சிறந்த இரும்பு டிரங்கு பெட்டிதான். 1960 முதல் வகுப்பில் இருந்து 12 வகுப்பு வரை ஏழை பிள்ளைகள் அனைவருக்கும் கல்வி அளிக்க உதவிட்டு அதை செயல்படுத்தி இந்தியாவை தமிழ்நாட்டின் பக்கம் திருப்பி பார்க்க வைத்தார். கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கும் நன்றாக படிக்கும் மாணவ மாணவிகளுக்கும் இலவச ஸ்காலர்ஷிப் பணமும் பெருந்தலைவர் காமராஜரின் ஆட்சியில் தான் ஏற்படுத்தப்பட்டது. காமராஜர் ஆட்சியில் தான் வயது முதியோருக்கும் பென்ஷன் திட்டம் கொண்டு வரப்பட்டது. காமராஜரின் ஆட்சி காலத்தில் தான் மின்சாரம் வழங்குவது இந்தியாவிலே தமிழகமே முதலிடம் வகித்தது. விவசாயத்திற்கு மின்சாரத்தை பயன்படுத்துவதில் இந்தியாவிலே தமிழகமே முதலிடம் பெற்றது. அதற்கு முழு காரணமே காமராஜர் தான். இவருக்கு பிடித்த தமிழ் நூல்கள் கம்பராமாயணமும் பாரதியாரின் பாடல்களும் தான். பெருந்தலைவர் காமராஜருக்கு பாரத ரத்னா எனும் பட்டத்தை இந்த அரசு அளித்து பெருமை பெற்றுள்ளது. நன்றி வணக்கம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.